Hi friends, welcome back to AHL Max. இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஷார்ட் டிவிஷன் மெத்தட்ல டவுட் கிளியரன்ஸ் சம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? செகண்ட் சம் 49,476 / 8,246. ஸோ இந்த நம்பரை ஷார்ட் டிவிஷன்ல எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட் பாருங்க, 6 ஈவன் நம்பர். அதே மாதிரி டினாமினேட்டரில் கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 6 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஈவன் நம்பர். நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் நம்மளுக்கு ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? 2 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீழே கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஜிட் 8 வந்து 2 டேபிள்ஸில் 4 டைம்ஸ் வரும். 2 4s are 8. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு டைம்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டு 2 வந்து 2 டேபிள்ஸில் 1 டைம்ஸ் வந்து வரும். 2 1s are 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஜிட்டு 4 வந்து 2 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும். 2 2s are 4. கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 6 வந்து 2 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் வரும். 2 3s are 6. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு டைம்ஸ் எழுதிக்கோங்க. 4,123. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 2 டேபிள்ஸில் நம்ம மேலே கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஜிட்டு 4 வந்து 2 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும். 2 2s are 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 9 வந்து 2 டேபிள்ஸில் டைரெக்டாக வராது. 9 விட சின்ன நம்பர் 8 வந்து 2 டேபிள்ஸில் 4 டைம்ஸ் வந்து வரும். 2 4s are 8. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 9 - 8 ரிமைனிங் 1. ஸோ அந்த 1 வந்து 4 முன்னாடி போட்டிருங்க. ஸோ இது 14 ஆகிடும். 14 வந்து 2 டேபிள்ஸில் 7 டைம்ஸ் வரும். 2 7s are 14. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 7 இருக்குது. 7 வந்து 2 டேபிள்ஸில் டைரெக்டாக வராது. 7 விட சின்ன நம்பர் வந்து 6 வந்து 2 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் வரும். 2 3s are 6. 7 - 6 ரிமைனிங் 1. அந்த ரிமைனிங் 1 6 முன்னாடி போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது 16 ஆயிடுச்சு. 16 வந்து 2 டேபிள்ஸில் 8 டைம்ஸ் வரும். 2 8s are 16. ஓகேங்களா? ஸோ 24,738 / 4,123. ஸோ இதை இன்னமும் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். நான் இங்கே பக்கத்தில் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கேன். இங்கே கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 24,738 / 4,123. நம்பர்ஸ் வந்து எந்த டேபிளில் கேன்சல் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் லாஸ்ட் டிஜிட் வந்து ஆட் நம்பர். ஸோ அப்போ வந்து இது 2 டேபிள்ஸில் கேன்சல் ஆகாது. ஓகேங்களா? எப்பயுமே வந்து நம்ம கீழே என்ன டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறோமோ அதே டேபிளில் தான் மேலே கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2 டேபிள்ஸில் இது கேன்சல் ஆகாது. ஏன்னா மேலே ஈவன் நம்பரும் கீழே ஆட் நம்பரும் இருக்குது. ஸோ 2 டேபிள்ஸில் கேன்சல் ஆகாது. இப்போ 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? சம் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுத்துருக்க நம்பரை வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். 2 + 4 = 6, 6 + 7 = 13, 3 + 8 = 11. ஸோ 13 + 11 = 3 + 1 = 4, 1 + 1 = 2. ஸோ 24 வந்து வந்திருக்கு. 24 வந்து நம்மளுக்கு 3 டேபிள்ஸில் வரும். அதே மாதிரி கீழே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் 4 + 1 = 5, 5 + 2 = 7, 7 + 3 = 10, 10 வந்து 3 டேபிள்ஸில் வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும், கீழே வந்து 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே வந்து நம்ம கீழே என்ன டேபிளில் பண்ணுறோமோ அதே டேபிளில் தான் மேலே கேன்சல் பண்ணணும். ஸோ இது வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 6 டேபிள்ஸ்லேயும் கேன்சல் ஆகாது. ஏன்னா 2 டேபிள்ஸ்லேயும் 3 டேபிள்ஸ்லேயும் கேன்சல் ஆகலை அப்படின்னா 6 டேபிள்ஸ்லேயும் கேன்சல் ஆகாது. ஓகேங்களா? 5 டேபிள்ஸ்லேயும் வந்து கேன்சல் ஆகாது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 0 இல்லைனா 5 வந்து இருக்கணும். ஸோ இது 5 டேபிள்ஸ்லேயும் கேன்சல் ஆகாது. 10 டேபிள்ஸ்லேயும் கேன்சல் ஆகாது. லாஸ்ட் டிஜிட் 0 இல்லை. ஸோ 10 டேபிள்ஸ்லேயும் கேன்சல் ஆகாது. இப்போ 7, 4, 8, 9 எந்த டேபிள்ஸ்லையுமே கேன்சல் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எந்த டேபிள்ஸ்லையுமே கேன்சல் ஆகலை அப்படின்னா கீழே டினாமினேட்டரில் கொடுத்துருக்க நம்பரை வந்து மல்டிப்பிள் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி மல்டிப்பிள் பண்ணி பார்க்கலாம், எத்தனை டைம் வரும் அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நியூமரேட்டரில் உள்ள நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து பாருங்கள். ஓகேங்களா? 8 இருக்குது. ஓகேங்களா? இப்போ கீழே டினாமினேட்டரில் அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் வந்து பாருங்கள்.
லாஸ்ட் டிஜிட் வந்து 3 இருக்கு. சோ இந்த டினாமினேட்டர்ல இருக்க நம்பரை தான் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதோட லாஸ்ட் டிஜிட்ல வந்து 3 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 8 வருது அப்படினு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 ஆல 5 மல்டிபிள் பண்ணி பாருங்க. 3 5s are 15. 5 தான் வந்து வரும். ஆனா இங்க வந்து நமக்கு 8 இருக்கு. சோ அப்ப 6 டைம்ஸ் வந்து பண்ணி பாருங்க. 3 6 are 18. சோ 8 வருது. அப்ப வந்து நம்ம இந்த 4123 வந்து 6 ஆல மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நீங்க வந்து மைண்ட் கால்குலேஷன்ல தான் வந்து போட்டு பார்க்கணும். ஏனா இது பெரிய நம்பர். பிட் வருதா, 2 டைம் வருதா, 3 டைம், 4 டைம் வருதானே, நம்ம இதை வந்து ஒவ்வொன்றையா மல்டிபிள் பண்ணி பார்க்குற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 6 மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 4123 into 6. 6 3s are 18, ரிமைனிங் 1. 6 2s are 12, 12 plus 1 13, ரிமைனிங் 1. 6 1s are 6, 6 plus 1 7. 6 4s are 24. 24,738. இப்போ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு நியூமரேட்டரில் இருக்குது. 24,738 தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 4123 சிக்ஸ் டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 24,738 வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு மேலே வந்து 6 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 6. ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து செக் பண்ணுறோம். செக் பண்ணி பார்க்கும்போது இது எந்த டேபிள்ஸ்லையுமே வந்து கேன்சல் ஆகலை. அப்படி எந்த டேபிள்ஸ்லையுமே கேன்சல் ஆகலைன்ற போது என்ன பண்ணணும்னா, கீழே டினாமினேட்டரில் கொடுத்துருக்க நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கணும் இந்த நம்பர் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கீழே டினாமினேட்டரில் கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட் பாருங்கள். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் டிஜிட் 3 இருக்குது. இந்த 3 எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த 8 கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ 3 நம்ம 6 மல்டிபிள் பண்ணும் பொழுது 3 6 are 18 வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 6 டைம்ஸ் வந்து இதை மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இது எல்லாமே நீங்கள் வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது பெரிய நம்பர். நம்ம இதை வந்து 1 டைம் வருதா, 2 டைம் வருதா, 3 டைம் வருதான்னு போட்டுகிட்டே இருந்தோம்னா டைம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 24,738 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 6.